கொரோனா உலகம் கண்டிராத மிகப்பெரிய பேரழிவு. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகமெங்கும் கோர தாண்டவமாடியது. இதுவரை இந்த மாதிரியான பேரழிவை உலகம் சந்தித்ததில்லை. ஒட்டுமொத்த உலகமும் திண்டாடி போனது. இந்த கொரோனாவின் தாக்கம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மெல்ல குறைய ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த கொரோனாவின் தாக்கம் மெல்ல குறைய ஆரம்பித்திருக்கிறது. இதனால் பல நாடுகளில் கொரோனா கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றன. இந்த நேரத்தில்தான் சீனாவில் மீண்டும் கொரோனா கோர தாண்டவம் ஆட ஆரம்பித்திருக்கிறது. இதனால் சீனாவின் முக்கிய நகரங்கள் முடங்கி போயிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சீனாவின் முக்கிய வர்த்தக நகரான ஷாங்காய் முற்றிலுமாக முடக்கி போடப்பட்டிருக்கிறது. இந்த ஷாங்காய் நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கொரோனா வைரஸ் திரும்பினால் ஒட்டுமொத்த சீனாவும் அதிர்ந்து போயிருக்கின்றன. சீனாவின் அதிரடி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஷாங்காய் நகரம் திண்டாடி வருகிறது. நகர் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகமே எதிர்கொண்டு இந்த கொரோனா பெருந்தொற்றை விரட்டியடித்து வென்றுவிட்டோம் என்று பெருமூச்சு விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் சீனாவில் பரவ தொடங்கியிருக்கிறது என்ற செய்தி உலக மக்களை அதிர வைத்திருக்கிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆள் அரவமற்ற தெருவும் வெறிச்சோடிய சாலைகளாக நகரங்கள் காட்சியளித்ததோ அதேபோல தற்போது சீனாவின் ஷாங்காய் நகரம் முழுவதும் முடங்கி போய் பார்ப்பதற்கே திகிலூட்டும் விதத்தில் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய நகர மக்கள் ஷாங்காய் நகரம் பேய் நகரம் போல காட்சியளிப்பதாக மிகுந்த அச்சத்தோடு தெரிவிக்கின்றனர். தாக்கம் அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் சீன அரசின் பிடிவாதத்தாலும் அங்கே கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கொரோனா திரிபு எப்போது அங்கு பரவியது, இதனால் என்னென்ன தாக்கம் ஏற்படும், முந்தைய வைரஸை காட்டிலும் இந்த புதிய திரிபு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வைரஸிற்கு B11 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கொரோனா திரிபு மற்ற வைரஸ்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஷாங்காய் அடுத்த சுஜோ எனும் நகரத்தில்தான் இந்த வைரஸ் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட முதல் நோயாளி லேசான அறிகுறிகளோடு அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இவரிடம் இருந்துதான் இந்த வைரஸ் மிக வேகமாக பரவும் என்பதால் மிகுந்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அங்குள்ள மருத்துவமனை நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சீனா இந்த மாதம் மட்டும் மிகப்பெரிய அளவில் கொரோனாவின் தாக்கத்தில் திண்டாடி வருகிறது. அதுவும் ஷாங்காயில் மிக அதிக அளவு பாதிப்பை சீனா கண்டு வருகிறது. இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சீனாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,000 தாண்டி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஷாங்காய் நகரம் நோய் தொற்று அதிகமாக பரவுவதற்கும் மிக வேகமாக தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு செல்வதற்கும் முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் சீனாவின் ஒட்டுமொத்த அனைத்து வர்த்தக ரீதியிலான தேவைகளும் இங்குதான் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மிக முக்கிய தொழில் நகரமாக விளங்குவதால் இங்கு எப்போதும் மக்களின் கூட்டமும் வணிகர்களின் கூட்டமும் அதிகமாகத்தான் இருக்கும். பல பொருளாதார தேவைகள் இந்த இடத்தில் நிறைவேற்றப்படுவதால் மக்கள் அதிக அளவில் இந்த இடத்தை நாடி வந்தன. ஆனால் தற்போது கொரோனா தொற்று அதிகம் பரவும் ஒரு முக்கியமான இடமாக இந்த ஷாங்காய் நகரம் மாறியிருக்கிறது.